வணக்கம், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மற்றும் சுவையான கம்பு புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சிறுதானிய வகைகளில் கம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பை வறுத்துக்கலாம். ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கம்பு வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோடய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு வறுத்துக்கலாம். அரிசி வந்து பொரியரிசி மாதிரி மாறுற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் உப்பு கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு தான் இந்த மாவு வந்துட்டு பிசையணும். அப்போ தான் வந்துட்டு புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கம்பில் பார்த்திங்கன்னா கெரோட்டின் என்ற பொருள் அதிகமாக இருக்கிறனால முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். முடி கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் கம்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்பு தோசை, புட்டு, களி, கூழ் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் கம்பை வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா கொழக்கட்டை மாதிரி நிற்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா உதிரியாக மாவு நம்ம பெரட்டி வச்சுருக்கிறோம். இதை வந்துட்டு இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இடியப்பை தட்டு, இல்லை இட்லி தட்டு எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி நல்லா இருக்க பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கம்பு மாவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த துணி நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ அதில் இந்த கம்பு ரெடி பண்ண அந்த மாவு கலவையை வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக கம்பு வெந்திருக்கும். இப்போ இதை வந்துட்டு மெதுவாக எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும், நல்லா உதிரியாகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம், பனைவெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ஜீனி சர்க்கரையை வந்துட்டு தவிர்த்துருங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்பை வந்துட்டு குறைக்கும், புற்றுநோய்கள்லாம் ஏற்படாது, செரிமான பிரச்சனைலாம் சரி செய்யும், இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கம்பு உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலபாகம் வழி நம் அன்பு தொடரட்டும்.